ஹாய் மக்களே, வெல்கம் டு அனதர் விளாக். காலையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கிளம்பி வந்துட்டேன். காலையில் ஃபோன் பண்ணி 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 பார்த்துருக்காங்க, எடுக்கவே இல்லை. நான் நல்லா தூங்கிட்டேன். அப்புறமேட்டுக்கு 8 மணிக்கு எழுந்திரிச்சேன். டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 9 மணி பக்கம் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து வண்டியை நிறுத்துகிறேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே போயிருக்காங்க. வந்தோடனே அடுத்து ஜம்மியா போயின்னு சொல்லியிருக்காங்க. ஜம்மியா போகும்போது ஏதோ தக்காளி மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது முடிச்சுட்டு ஜம்மியா போயிட்டு நேராக வீட்டுக்கு போனோம். வேலை இப்படி தாங்க இங்கே இருக்கோம். நைட்டு 1 மணிக்கு வந்து தூங்கினேன், காலைல 7 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் ஜம்மியால் வந்து இது வாங்கியாச்சு. இது வாங்கிட்டு பில்லு போட்டுட்டு உடனே கிளம்புறது தான். பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எம்டிக்கிட்ட வந்துருச்சு. ஸோ வழியிலேயே பரவாயில்லையே, ஏர்போர்ட் ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வண்டிக்கு 60 லிட்டர் போட்டால் எப்படியும் 2 நாள் ஓட்டுவேன். இன்றைக்கி 3 நாள் ஓட்டேன் இந்த தடவை. ஆமாம், ஏன்னா சின்ன வண்டி ஓட்டினேன் இல்லையா, அதனால தான் இந்த வண்டி 3 நாள் வந்துச்சு தாங்கிச்சு. இல்லைன்னு சொன்னாக்கா 60 லிட்டர் போட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா 2 நாள் தான் வரும். கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டேன். வீட்டில் போட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வரலாம். ஏன்னா மதியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் மேடம் பாலைவனத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலைவனத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா லேட் ஆயிரும் திருப்பி வரத்துக்கு. அதனால் கரெக்டாக 1 மணிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எங்கள் மேடத்துடைய பொண்ணுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டக்குன்னு போய் குளிச்சுட்டு உடனே வரணும். நாங்கள் குளிச்சு ரெடி ஆகி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நேராக போனோடனே எங்கள் மேடம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாகில் வாய் நின்றுட்டுருக்காரு, நமக்கு ஹாய் சொல்கிறாரு. சாகில் வாய், என்ன பண்ணுறீங்க? ஆமாம், நம்ம பெரிய சப்ஸ்கிரைபர் இவர் தான், முதல் சப்ஸ்கிரைபர் இவர் தான் சாகில் பாய். நம்ம வீடு பக்கத்தில் இருக்காரு. ஆமாம், சரி வர, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம சாகில் பாய் தெருநெல்லை இருக்காரு, நம்ம பக்கத்தில் தான், பக்கத்து வீட்டில் தான் இருக்காரு. சரி மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நேராக கிளம்பிட்டேன். வேலைக்கு கிளம்பணும். மேடம் ஃபோன் அடிச்சிட்டேன், குளிச்சுட்டே இருந்தேன். மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க, இன்னும் வரலையா அப்படின்னாங்க. இந்த அவ்வளோதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நேராக போயிட்டு ஜமானம் எடுத்து வச்சுட்டு உடனே பழைய வேலை எடுத்து கிளம்புறோம். மேடத்துடைய மக வீட்டில் போயிட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு. சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பாலைவனம் வந்திருக்கோம். பாலைவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே டென்ட் போட்டு எல்லாம் உள்ளே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டென்ட்டு கூட போடல, கார்லேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி நைட்டு 1 மணியாக ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிளம்புறதுக்கு நேற்று மாதிரி தான் 1 மணியாக இருக்கும். வெளியில் பயங்கரமாக காத்தடிக்குது, இருங்க உள்ளே போய்க்கிறேன். நான் பேசுறது கேட்கறது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பாலைவனத்துக்கு வந்தாங்கன்னா நார்மலாக வந்து 1 மணி 12 மணி 1 மணி பக்கமாக ஆயிரும். வர வழியில் தான் பயங்கர டிராஃபிக்கு. அப்போ 1 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும். இப்போ பார்த்தீங்க 3 மணி. பரவாயில்ல, குளிர்காலத்தில் டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு போயிடுறோம். பட்டு இன்னும் வெயில் காலம் வந்துச்சுன்னா தான் வந்து இன்னும் பயங்கர கஷ்டமாயிரும். இப்போயே பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் வெயில் காலம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் பயங்கர கஷ்டமாயிரும். டிராஃபிக்லாம் வண்டி ஓட்டுறது, இந்த ஸ்கூல் டியூட்டி பார்க்குறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். எனக்காவது பரவாயில்ல, எங்கள் மேடம் மட்டும்தான். ஸ்கூல் டியூட்டி எனக்கு இல்லை, ஒரு சில நாட்களில் இருக்கும். எங்கள் மகள் வீட்டில் ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடுறது அவங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை வேலைக்கு போகணும், வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வீட்டில் போயிட்டு ஸ்கூல் டியூட்டி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் டியூட்டி இருக்காது, எங்கள் மேடத்தோட டியூட்டி மட்டும்தான். இங்கேயே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நினச்சேன் சரி உங்களை ட்ராப் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன், பட்டு போக முடியாது. மக்களே, டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 4:30 பக்கமாக ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. அங்கே சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டுக்கு திரும்பி ஃபோன் பண்ணி அங்கே பஃபே இருக்குது, பஃபேல வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு டிரைவர் ஒருத்தர் இருக்காரு, அதனால் ரெண்டு பேரும் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பஃபே வச்சுருக்காங்க. பஃபேல நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மீட் எடுத்துக்கிட்டேன். மீட்டு அப்புறமேட்டுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு, அப்புறமேட்டுக்கு ஹரிஸ் இருந்துச்சு, ரைஸ் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பஃபே இருக்குது. இப்போ சாப்பிட்டு வந்து பேசினேன். மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 5:30 போதா ஆக போகுது. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்வீட்டு ஏதோ கேக் கொடுத்துருக்காங்க, அப்புறமேட்டுக்கு சமோசா. இங்கே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
என்ன என்னத்துக்கு போக போறாங்கன்னு தெரியல. பாப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குழந்தைங்க விளையாடுறதுக்கு செம்மையா இந்த கார் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. கார் செம்மையா இருக்குல்ல, இந்த ரேம்ப் எல்லாம் போட்டு குழந்தைங்க விளையாடலாம் செம்மையா. அதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பக்கம் பின்னாடி அந்த வெயில் குச்சி விளையாடுவாங்கல்ல சரக்கு வர மாதிரி அந்த மாதிரி பெருசு பலூன் போட்டுருக்காங்க. அதே போல இங்க சைக்கிளும் வாடகை கூடுறாங்க. சைக்கிள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சைக்கிள் இங்க இருக்கு. இது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க லாஸ்ட் வரைக்கும் ஹைமா இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க குழந்தைங்க விளையாடுறது இந்த நம்ம ஊர் கண்காட்சி போடுவாங்கல்ல அந்த மாதிரி. அதே போல நடுவில் நடுவில் இந்த ரெஸ்டாரண்ட் சொல்ல இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் பாத்தீங்க ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குதிரை எல்லாம் தனியா இருக்குது. அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ட்ரெயின் மாதிரி ஒன்று போயிட்டு வந்துட்டு இருக்குது. பயங்கரமா இருக்குது இங்க மக்களே. பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்க மேடத்தை கூட்டு வந்து வீட்டுல விட்டுட்டேன். டைம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 8 மணியே ஆயிடுச்சு. என்னடா சீக்கிரமா வந்துட்டா 11 மணி 12 மணி ஆகும்னு சொன்னியே, என்ன ஆச்சு சீக்கிரமா வந்துட்டா அப்படின்னீங்க. என் மேடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உடம்பு முடியல. அங்கேயும் பாத்தீங்கன்னா பயங்கர குளிர். சோ மேடம் டக்குன்னு ஃபோன் பண்ணி, நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல ஃபோன் பண்ணி டக்குன்னு வா எங்க இருக்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் டக்குன்னு போயிட்டேன் மேடத்தை கூப்பிட்டு வந்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு மேடத்துடைய மக ஃபோன் பண்ணி என்னோட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த மெர்சிடிஸ் வண்டி இருந்துச்சுல அந்த வண்டி யூஸ் பண்றவங்க தான், அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால நான் வேற வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு, அதாவது என்னோட வண்டியை ஜெரோவை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ அந்த வண்டியை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மடத்தோட மக வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவலியில் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா. ஒண்ணு இல்ல மக்களே, இதை நம்ம அக்பர் ரெஸ்டாரண்ட் வந்தேன் சரிங்களா. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்க அண்ணன் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி நம்ம சாகுல் பாய்க்கு, காலில் சாகுல் பாய் ஃபோன் பார்த்தோம் இல்லையா நம்ம வீட்டு பக்கத்துல, அவருக்கும் அதே போல எங்க அண்ணனுக்கும் தோசை ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அக்பர் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். போவோம், போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. இல்லையே வாங்கியாச்சு, எங்கள் அண்ணனுக்கு தோசை அப்புறம் அவருக்கு சாகல் பையன் தோசை வாங்கியாச்சு. இப்போ அவ்வளோதான் கிளம்பிட்டேன். இப்போ நேராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் மேடத்தோடைய மக வீட்டுக்கு போகணும். மக வீட்டுக்கு போயிட்டு வண்டி எடுக்கணும், டைம் ஆயிடுச்சு. அவங்க என்ன இன்னும் வரலையா அப்படின்னு கேட்பாங்க, அதனால டக் டக் டக்குன்னு கிளம்பணும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே அக்பர் ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு தெரிஞ்சவர் மீன்ஸ் வீடியோ பார்த்துருக்காரு போல இருக்கு. பார்த்தோன்னே அவர் கேட்குறாரு, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்தோன்னே ஆமாங்க நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நம்ம சப்ஸ்கிரைபர். அப்புறமேட்டுக்கு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிட்டேன். பார்த்தா நம்ம வயசு தான் இருக்கும் போல இருக்கு. பார்த்தேன், பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசினேன். இந்த மாதிரி புதுசாக வந்திருக்காரு, கோயத்துக்கு வந்து புதுசாக வந்திருக்காரு, லைசன்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நல்ல மனுஷன், மொதல் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். நம்ம வெளியில் ரெகனைஸ் பண்ணும்போது அப்படியே மனசுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது, அது ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால் பார்த்து அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, எனக்கும் டைம் இல்லை, டைம் இல்லை மீன்ஸ் போய் ஆகணும், உடனே போய் ஆகணும், அதனால் நான் வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் நம்பர் கூட வாங்கலை, டக்கு டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி பார்ப்போம், இன்னொரு தடவை வராமல் இருப்போம், அப்போ வரும்போது பார்த்துக்குவோம். எங்கள் மேடம் வீட்டுக்கு வந்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, இந்த வண்டி இருக்குது இல்லையா, இதுதான் இந்த பழைய பென்ஸு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பென்ஸு இங்கே அடிபட்டிருக்குது. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ உடஞ்சி விழுந்துருக்கு வண்டி பாருங்கள். பழைய காலத்து கிளாசிக் காருங்க இது, செம்மையாக இருக்கும். இது உட்காந்து ஓட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலை நீட்டி வச்சுக்கணும், அப்படி தான் ஓட்டணும். ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டேரிங்கு, ஆட்டோமேட்டிக்காக இருக்க கீர் தான், சரி ஆட்டோமேட்டிக் கீர் தான் இதில், ஆனால் இதில் இருக்க பட்டன்ஸ் எல்லாமே மேனுவலு. வண்டியோட இன்டீரியர் வருங்க, எல்லாமே மேனுவலு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம், இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் கீழே தான் ஓப்பன் பண்ணணும், அந்த அளவுக்கு பழைய வண்டி இது. பழைய வண்டி சத்தம், உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. இந்த வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது,
பழைய காலத்து வண்டி, கிளாசிக் காரு, லைட்டா அழுத்தினாலும் போக மாட்டேங்குது. அது மேல இது மேல ஏறி நின்று பெடல் மேல ஏறி நின்னாலும் போக மாட்டேங்குது. பயங்கர கஷ்டமா இருக்குது. அதே போல ஸ்டேரிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இவ்வளோ பெரிய ஸ்டேரிங்க, என் கேமராவே கவர மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய ஸ்டேரிங் இருக்குது. இது இந்த வண்டியை நான் என் வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போக போறேன்னு தெரியல. ஏதோ படுத்துக்கிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வச்சு அழுத்துறேன், வண்டி நவரவே மாட்டேங்குது. போவோம், இப்போ போயிட்டு இதை கொண்டு போய் வீட்டில் முதல்ல வைப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க தான் பழைய வண்டி மாதிரி இருக்குது. நான் எடுக்கும்போது என்னென்னமோ நினச்சேன், என்னடா இது வண்டி போக மாட்டேங்குது, என்னடா நடக்கும், வண்டி சுத்தமாகவே வந்து மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு என்னென்னமோ நினச்சேன். அப்புறமேட்டுக்கு வண்டி வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அது என்ன மாதிரி வண்டின்னு. என்ன தான் பழைய வண்டினாலும் பழைய வண்டி பழைய வண்டி தான், செம்மையாக போகுது வண்டி. லைட்டாக வச்சு அழுத்துனேன், பறக்குது வண்டி, அப்படி இருக்குது. அதனால தான் வந்து எங்கள் மேடத்தோட பையன் இன்னும் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஆ, அது வச்சுருக்காது இல்லை, வெளியிலேருந்து வாங்கினது. நிறையா எங்கள் மேடத்தோட பையன் வந்து இந்த கிளாசிக் கார், பழைய கார்லாம் ரொம்ப விரும்புவார். ஸோ அந்த மாதிரி நிறைய கார் வச்சுருக்காரு. ஒரு நாளைக்கு காட்டுறேன், இந்த ஃபோக்ஸ் வேகனில் பீட்டலு, அப்புறம் அந்த மெர்சிடிஸு, அப்புறம் இந்த 1986 வந்த 1986 இல்லை 1896 வந்தது அந்த மாதிரி ஒரு மெர்சிடிஸு, அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காரு. ஒரு நாளைக்கு முடிஞ்சால் அதெல்லாம் ஒரு விலாகாக எடுத்து போடுறேன், சரிங்களா? அவ்வளோதான், இப்போ வந்து நேராக ரூம் போயிட்டுருக்கேன். ரூம் போயிட்டு தூங்க வேண்டியதான், நாளைக்கு காலையில் எந்த டியூட்டியும் இல்லை. ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா துணி துவைக்கணும், அதுதான் வேலை. நேராக இப்போ வந்து ரூமுக்கு போய் தூங்க போகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியும், சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.